हेलो फ्रेंड्स वेलकम टू दि एम फैमिली इनके नम्म वंदु कुकिंग वीडियो लेना पाक पोरोना सेप किलंगु रोस्ट पन्नलाम अदु उंगा कूड शेयर पन्नलाम अप्पडिनु इरुक्केन सो फर्स्ट सेप किलंगु वंदु हाफ किलो ना एडुत्तिरुक्केन நல்லா மண் இருக்கும் சேப்பக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் அதை நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து நம்ம வாஷ் பண்ணணும், மண்ணோட வேக வைக்கவே கூடாது. ஸோ நீங்கள் அதை முக்கியமாக பார்த்துக்கணும். குக்கர்னால் வந்து ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்படி வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா வேகணும். அது அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து வெந்துட்டுருக்கு, ஹாஃப் அன் ஹவர் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சிங்கில் பச்சை தண்ணி போட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற வச்சாதான் நம்மளால் கை வச்சு வந்து உரிக்க முடியும், இல்லைனா வந்துட்டு கையெல்லாம் வெந்துடும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணணும். இப்போ வந்து உரிக்கிறவங்களுக்கு உரிக்க தெரியும், வந்து குக்கிங் நியூவாக இருக்கவங்களுக்கு உரிக்க தெரியாது. அவங்களுக்காக நான் வந்து ஒன்று ரெண்டு செஞ்சு காட்டுறேன். இது நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக தோல் உரிக்க வரும், அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் இல்லை நம்ம சரியாக வேக வைக்கலன்னா நமக்கு உரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். ரொம்பவே வேக வச்சுட்டா நம்ம உரிக்கும் போதே வந்து அந்த கிழங்கு வந்து ஸ்மாஷ் ஆகிடும். அதனால் நம்ம நல்லா பார்த்துக்கணும், இந்த மாதிரி பார்த்து உரிக்கணும். இப்போ எல்லாம் உரித்து நான் க்ளீன் பண்ணி ஃபில்டர் வாட்டர் போட்டு ஒரு தடவை இப்படி அலசி க்ளீனாக எடுத்துக்கணும். இந்த தண்ணியை ஊற்றிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா க்ளீனாக ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹாஃப் வந்து நம்ம சால்ட் டு டேஸ்ட் போட்டுக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் வேணால் சால்ட் டு டேஸ்ட் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி இதில் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்னா வந்து டூ டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர். நான் வந்து டூ டீஸ்பூன் போட்டிருக்கேன், ஏன்னா அப்போ தான் வந்து காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா ஃப்ரைக்கு ரோஸ்ட்டுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும், ஏன்னா ரோஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி சப்புன்னு இருந்ததுன்னா நமக்கு அது டேஸ்ட்டாகவே இருக்காது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன் டு டூ டீஸ்பூன் தாராளமாக வந்து போடலாம் அதில். அப்புறம் வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் நான் அரிசி மாவு போடுறேன் ஒரு கிறிஸ்பினஸ்க்காக. கார்ன்ஃப்ளவர் போடலாம், பட் அதை காட்டிலும் வந்து நீங்கள் அரிசி மாவு போடுறது வந்து பெட்டர். ஸோ நானும் வந்து அதை தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து இதை மேரினேட் பண்ணணும். கையை போட்டு நம்ம ரொம்ப பிசைஞ்சிடக்கூடாது, பட்டும் படாமல் அதை வந்து நம்ம செய்யணும். இப்போ நான் நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டு பெசரி விடுறேன். ரொம்ப தண்ணி போட்டு தண்ணி ஆக்கிடக்கூடாது, தேவையான அளவுக்கு அந்த மசாலாஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணணும் ஒன்றோட ஒன்று. அந்த மாதிரி வந்து நம்ம நல்லா பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ளீனாக பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி ஒரு பேன், உங்ககிட்ட என்ன பேன் இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். நீங்கள் எப்போவுமே வறுக்கிற பேன் எதுவோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து அதை நல்லா வந்து சிம் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ட்ரையாக. இப்போ வந்து நான் இதில் நல்லெண்ணெய், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெய் ஊற்றி எவ்வளோ தேவையோ நல்லெண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணால் தான் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். நல்லா தாராளமாக கொஞ்சம் போடலாம், வந்து டூ டேபிள் ஸ்பூன் தாராளமாக போடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கு எப்போவுமே. இப்போ வந்து இது பேர் வந்து ஷாலோ ஃப்ரை தான், நம்ம அப்படியே ஃபுல்லாக எண்ணெய்க்குள்ளேயே முழுகடிக்கலை, தேவையான அளவு எண்ணெய் போட்டு நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுறோம். இப்போ நல்லா வந்து அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பெசரி ஒரு சைடு வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம கையால் நல்லா தனித்தனியாக அந்த எண்ணெய் மேலே கடாய் ஃபுல்லாக வந்து நம்ம பரப்பி போடணும். அது அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை போட்டுட்டு வரேன். எல்லாமே சிம்மில் இருக்கணும். இதை போடும் போது இப்போ குக்கிங் நியூவாக பண்ணுறவங்க அதை பார்த்துக்கணும், ஏன்னா சம்டைம் நம்ம போடும் போது எண்ணெய் உள்ள கையை வச்சுடுவோம், விரலில் அதை சுட்டுடும். அதனால் எப்போவுமே பார்த்து என்ன பண்ணுறோன்றத நம்ம கொஞ்சம் கவனமாக பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம இப்போ ஹாஃப் கிலோ நான் எடுத்திருக்கேன், அந்த ஹாஃப் கிலோ வந்து அந்த கடாய் ஃபுல்லாக வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்படி கலரி விடலாம். நான் பார்த்தீங்கன்னா நான் கலரி விடுறேன். கலரி விடும் போது லைட் ப்ரௌனிஷ் கலர் எனக்கு வந்து வந்திருக்கு. அந்த மாதிரி எவ்ரி த்ரீ மினிட்ஸ் வந்து பண்ணலாம். டோட்டலாக ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு அதை கலரி அந்தந்த ப்ளேஸ்லேயே அதை நல்லா பரப்பி வேக விடுறேன்.
வேகனா ரோஸ்டிங்காக இதை நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே நான் சிம்மில் தான் பண்ணலை, ஹை ஃப்ளேம் நான் வைக்கவே இல்லை, எல்லாமே நான் சிம்மில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி நம்ம கலரி விடணும். ஸோ நீங்கள் வந்து அந்த டைம் ஏதாவது உப்பு செக் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க, உப்பு போடணுன்னா லைட்டாக வந்து நீங்கள் இந்த டைமே வந்து போட்டுடலாம். லாஸ்ட்டாக போட்டால் அது சேராது, அதனால் நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு லைட்டாக அப்படின்னா சைட்லேருந்து எடுத்து கலரணும். அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடக்கூடாது, நம்ம கரண்டியை வச்சு அழகாக எடுத்து கலரி விடணும். இப்போ நான் வந்து எவ்ரி 2 to 3 மினிட்ஸ் அந்த செஞ்சேன் இல்லையா, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. இந்த டைம் வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவி அதில் போட்டு அதை வந்து நான் அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். நமக்கு எந்த ஃப்ரையிலையுமே ரோஸ்ட்லேயுமே கடைசியாக வந்து கருவேப்பிலை வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணும்போது எப்பவும் சாப்பிட்றதோட கொஞ்சம் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நானும் அதே மாதிரி போட்டுட்டு இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து அதை அப்படியே சிம்மில் வைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பரப்பி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ரொம்ப இடிக்காமல் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பார்த்து கொஞ்சம் நீட்டாக பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து அந்த ப்ரௌனாக வந்து வந்திருக்கு. கடாயில் வந்து அந்த பேனில் ஒன்று கூட ஒட்டலை, ஸ்மாஷ் ஆகலை, தனித்தனியாக அழகாக வந்து நமக்கு க்ளீனாக வந்திருக்கு. இது வந்து சாம்பார் ரைஸ்க்கு, ரசம் ரைஸ்க்கு, கர்ட் ரைஸ்க்கு சும்மா சாப்பிடக்கூட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வெரைட்டி ரைஸோட சாப்பிட்டோன்னு சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் தக்காளி சாதம் இந்த மாதிரி, தேங்காய் சாதம் இந்த மாதிரி பண்ணால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு தடவை இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் பண்ண இந்த சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோஸை எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆல் மை வீடியோ.